தொடங்கு குரேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று இந்த குமூக புத்தாக்கம் பெற வேண்டுமானால் மாற்றத்தை நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். முதலில் தங்கள் பெயரின் தலைப்பு எழுத்தை ஆங்கிலத்தில் எழுதுவதிலும் ஆங்கிலத்திலே கையொப்பமிடுவதிலும் மொழி கலப்பு தொடங்குகிறது என்று கூறலாம். எனவே மாணவ பருவத்திலேயே தூய தமிழ் பற்றி உழைக்கும் நோக்கத்தில் தமிழில் கையொப்பமிடும் பழக்கத்தை அகர முதல் இயக்கம் ஊக்குவிக்கிறது. அகராதியல் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தப்படும் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் தமிழில் கையொப்பமிடும் சட்டகம்தான் கல்லூரிக்கும் அகர முதல் இயக்ககத்திற்கும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெரிய வெண்பதாக நிறுவப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரும் தமிழில் கையொப்பமிட அகர முதல் இயக்ககம் ஊக்குவிக்கின்றது. அடுத்ததாக முகாமையாக தொடக்கப்பள்ளி தமிழ் ஆசிரியர்களுக்கு தூய தமிழ் பயிற்சி அளிக்க வேண்டும். அதாவது மன்னர் எவ்வளி மக்கள் அவ்வளி என்பது போல ஆசிரியர் எவ்வளியோ மாணவர்களும் அவ்வளிதான். இன்றைய சூழலில் தமிழகத்தில் தமிழ் ஆசிரியர்கள் கூட வகுப்பில் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துவது குறைவாகவே உள்ளது. தங்கள் மாணவர்களை தூய தமிழ் மாணவர்களாக உருவாக்க முடியும். அதற்கு முதலில் அவர்கள் தூய தமிழ் பேசுபவர்களாக இருக்க வேண்டும். அகர முதல் இயக்ககம் பள்ளி கல்வி இயக்ககத்தின் உதவியுடன் தொடக்க பள்ளி தமிழ் ஆசிரியர்களுக்கு தூய தமிழ் பேசுவதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தலாம் என்று என்னுடைய கருத்து. இன்றைய காலம் அறிவியல் தொழில்நுட்ப காலமாகும். இப்போது நாளுக்கு நாள் புது புது துறைகளும் புதிய கண்டுபிடிப்புகளும் பெருகி வருகின்றன. அவை சார்ந்த சொற்களுக்கு உடனடியாக தமிழில் கலைச்சொல் படைத்து கொண்டு வருவது மொழி கலப்பை தவிர்க்க துணை செய்கிறது. இந்த அரிய பணியை அகர முதல் இயக்ககம் தமிழ் கலைக்கழகத்தின் மூலம் செய்து வருகிறது. தமிழ் கலைக்கழகம் வடிவமைத்த சொற்கள் சொற்கை வலைதளத்தின் மூலம் ஊடகத்துறையினர், பல துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், கல்வித்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ் கலைக்கழக கூட்டங்களின் போது மாணவர்களையும் நோக்கர்களாக பங்கேற்க செய்வது மாணவர்களாகிய எங்களுக்கு கலை சொல்லாக்கத்தின் மீது மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளுக்கு அகர முதல் இயக்ககத்தின் வெளியீடுகளான அகராதிகள் அனைத்திலும் ஒவ்வொன்றை இலவசமாக வழங்கினால் அப்பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அவை மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதால் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் இதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக, சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சடலமும் தமிழ் மனந்து வேக வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு அமைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களின் அன்பு தோழி ஆஷா கலஞ்சியம்.